ஒரு ஊழியக்காரர் மிகுந்த ஒரு பயங்கரமான ஒரு கடினமான பகுதியிலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு துணை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரோடு மட்டும்தான் அவர் உரையாடி கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவர் கால்நடையாக நடந்து ஒரு கிராமத்துக்கு ஊழியத்திற்கு போய் கொண்டிருந்தார். அப்படி போகும் வேளையிலே மிகுந்த தனிமையான உணர்வோடு அவர் வேதனையோடு, ஆண்டவரே இப்படி ஒரு தனிமை என் வாழ்க்கையில் இருக்கிறதே என்று உள்ளத்திலிருந்து ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டே போனாராம். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தன்னுடைய பக்கத்தில் பார்க்கிறார், இவருடைய காலடி தடத்தை தொடர்ந்து இன்னொரு காலடி தடமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அவர் அதை பார்த்த பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. அவர் நினைத்தார், நான் மட்டும் தனியாக இல்லை, என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார், அதனால் எனக்கு பயம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரோடு பேசி கொண்டே போய்கொண்டிருந்தார். அப்படி அவர்கள் பயணித்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு கரடும் முரடும் சகதியும் நிறைந்த ஒரு பாதையை அவர்களுக்கு முன்பதாக வந்துவிட்டது. அவர் அதிலே விழுந்துராம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த சகதி நிறைந்த அந்த பாதையை கடந்து போய்விட்டார். கடந்து போன உடனே அவர் திரும்பி, ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறாரா, அவருடைய காலடி தடம் தெரிகிறதா என்று திரும்பி பார்த்தால் அவருக்கு வேதனையாகிவிட்டது. காரணம், அந்த இடத்துல ஒரே ஒரு காலடி தடம் தான் இருக்கிறதே தவிர அதுவரைக்கும் இருவர் நடந்து வந்த காலடி தடம் இருந்தது. ஆனால் இந்த சகதியான இந்த கடினமான இந்த பாதையிலே ஒருவருடைய காலடி தடம் மட்டும்தான் இருக்கிறது. இதை பார்த்து மிகவும் வேதனையோடு, ஆண்டவரே நல்ல பாதையில் எல்லாம் என் கூட வந்தீரே, இப்படி ஒரு பலவீனமான ஒரு பாதை, நான் நடப்பதற்கே மிகவும் சிரமப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னை கைவிட்டு விட்டு நீர் விலகிவிட்டீரே, என்ன ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டாராம். உடனே ஆண்டவர் பேசினாராம், மகனே அந்த காலடி தடத்தை நீ கொஞ்சம் உற்று பார், அது உன்னுடைய காலடி தடம் அல்ல, அது என்னுடைய காலடி தடம். நீ நல்ல பாதையில வரும்பொழுது உன் அருகிலே வந்தேன், இப்படி ஒரு இக்கட்டான ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுது நான் உன்னை சுமந்து கொண்டு தாண்டி வர கிருபை செய்திருக்கிறேன். கடினமான இந்த பாதையிலே உன்னுடைய பலத்தால் நீ நடந்திருந்தால் விழுந்திருப்பாய், நீ விழுந்திருக்கூடாதுன்னு சொல்லி உன்னை என் தோள்களிலே சுமந்து இதை கடந்து வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அநேக பலவீனமான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அநேக நேர கடினமான சூழ்நிலைகளை நாம் தாண்டி போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் அதை தாண்டி செல்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போக கூடாது. எந்த பிரச்சனையை பார்த்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, ஏ பிரச்சனையே, நீ என்னை ஜெயிக்க முடியாது, நான் உன்னை ஜெயித்து விடுவேன். அந்த நம்பிக்கை இருந்தா போதும், உங்களை எதுவுமே மேற்கொள்ள முடியாது, நீங்க எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். காரணம், ஜெயம் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை சுமக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சாத்தான் என்ன பண்ணுவானா, எப்பொழுது நம்மளை பலவீனப்படுத்துவதே அவனுடைய நோக்கமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் தேவனை ஆராதித்து விடக்கூடாது என்பதிலே சாத்தான் மிக கவனமாய் இருந்து நம்மை பலவீனப்படுத்துவதிலும் நம்மளை சோர்ந்து போக வைப்பதிலுமே அவன் குறிக்கோளாக இருக்கிறான். லூக்கா 13 அதனுடைய 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு கூனி அங்கே இருக்கிறாள், அவளை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். கவனித்து பாருங்கள், 18 பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. அப்பனா நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி நமக்கு முன்பதாக வருகிறது, நம்மை அது ஆளுகை செய்ய விரும்புகிறது, நம்மளை சோர்ந்து போக வைக்கிறது. ஆனா கவனிங்க, எந்த பலவீனப்படுத்துகிற ஆவியையும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 18 அந்த சகோதரி பலவீனத்தோடு இருக்கிறாள். ஆண்டவர் பார்த்த ஒரு மாத்திரத்திலே, இன்றைக்கே விடுதலை பெற்றுக்கொள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த பலவீனத்தின் ஆவி 18 அவளை பிடித்து வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு செகண்ட்ல விலகி போய்விட்டது. இன்றைக்கும்
பல ஆண்டுகளாக சில பலவீனங்களிலே சிக்கி ஆண்டவருக்காக எல்லா விஷயத்தையும் நான் வைராக்கியமாய் ஜெயித்து விடுகிறேன். ஆனால் ஒரே ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு பாவம் என்னை பிடித்து வைத்திருக்கிறது. நான் எவ்வளவுதான் ஜபித்தாலும் எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் இந்த பாவத்தை பார்த்த உடனே நான் பலவீனமாகி விடுகிறேன். என் கண்களை என்னாலே பாதுகாக்க முடியவில்லை, என் சிந்தையை என்னாலே பாதுகாக்க முடியவில்லை. இதுதான் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இன்றைக்கு என் குடும்பத்தை நான் நல்லா நடத்திட்டு போயிடுறேன், ஆனா சில நேரங்களிலே பலவீனத்தின் ஆவி என் சிந்தையின் வழியாக என்னுடைய கிரியைகளின் வழியாய் வெளிப்பட்டு விடுகிறது. அதை என்னால ஜெயிக்க முடியவில்லை. சர்ச்சைக்கு சரியா போறேன், ஆனா அந்த குடியை என்னால அடக்க முடியல, இந்த சிகரெட்டை என்னால விட முடியல, அடுத்தவரை பற்றி குறை பேசுகிறதை என்னால விட முடியல, வீட்டுக்குள்ள வீம்புத்தனத்தை என்னால விட்டு விட முடியல, சண்டை போடுகிறத என்னால விட முடியல. இன்றைக்கும் பலவீனப்படுத்தும் ஆவி நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்கு என்னாலே முடியும். சாசு நம்மளை பலவீனப்படுத்துவதைத்தான் அவன் விரும்புகிறான். எப்படி தெரியுமா? சாதாரண பிரச்சனைகளை கூட பெரிதுபடுத்தி காட்டுவான். சின்ன கவலை ஒன்றுக்கும் இல்லாத காரியமா இருக்கும், அந்த காரியத்தை நினைத்து 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 கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். பிசாசுடைய திட்டம் அது. 43 சங்கீதம் 2 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? கேட்கிறார், நல்ல கேள்விதான் அது. நான் ஏன் துக்கத்துடனே திரியணும்? வீட்டில் எல்லா சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறோம். ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் காலையிலேருந்து பசியோட இருக்கிறேன். உடனே அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, நீ ஏன்பா பசியோட இருக்கணும், நம்ம வீட்டில் தான் சாப்பாடு இருக்கு, பிரெட் இருக்கு, எல்லாமே இருக்கு, நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி தாவீது சொல்றார், நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? என்னை விடுவிக்கிறவர் ஒரு இருக்கிறார், என்னை சுகப்படுத்துகிறவர் ஒரு இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? இன்றைக்கும் நீங்களும் சிந்தித்து பாருங்க, நீங்கள் ஏன் துக்கத்துடனே இருக்க வேண்டும்? நீங்கள் ஏன் வேதனையோடு இருக்க வேண்டும்? நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீர்கள், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலையை தருகிறவர். ஆனால் நம்மளால் அந்த பலவீனத்திலிருந்து எந்திரிக்க முடியல, நம்மளால் தேவ சமூகத்தில் போய் அர்ப்பணிக்க முடியல. அதுதான் இன்றைக்கு பிரச்சனை. 1 19 2 வசனத்தில் எலியா என்பவர் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை ஜெயித்து விட்டார். ஆனால் யேசபேலின் வார்த்தைகள் எலியாவை சூரச்செடியின் கீழே போய் படுக்க வைத்து விட்டது. இன்றைக்கும் எத்தனையோ காரியங்களை ஜெயித்து விடுகிறோம், ஆனால் சாதாரண ஒரு காரியத்திலே நாம் பலவீனப்பட்டு விடுகிறோம். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலிருந்து, குடும்பத்தை நடத்த தொடங்கின நாட்களிலிருந்து எவ்வளவோ காரியங்களை ஜெயித்து வந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு யாராவது ஒருவர் சின்னதாக நம்மளை பற்றி குறை சொல்லிட்டா, யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்பிட்டா, யாராவது நம்மளை பற்றி தவறாக பேசிட்டா, உடனே நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். இதுதான் யேசபேலின் திட்டம், இதுதான் பிசாசின் திட்டம். யேசபேலுடைய திட்டமும் பிசாசின் திட்டமும் ஒன்றுதான். பிசாசின் திட்டம் என்ன தெரியுமா? இவனை சோர்ந்து போக வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ ஊழியர்களே, தெய்வ பிள்ளைகளே, பிசாசுடைய திட்டம் ஒன்றே ஒன்று தான், உங்களை சோர்ந்து போக வைக்க வேண்டும், உங்களை பலவீனப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்று தான், உங்களை பலப்படுத்த வேண்டும், உங்களை தைரியப்படுத்த வேண்டும். உங்களை தைரியப்படுத்துவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் உங்களுடனே கூட இருக்கிறார், உங்களோடு பேசுகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆனா பலவீனத்திற்குள்ள இருப்பதினாலே அவர் பேசுகிற வார்த்தைகளும் அவர் சொல்லுகிற நம்பிக்கையின் வார்த்தைகளும் சூரச்செடி கீழே படுத்திருக்கிற நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எலியாவை 2 தட்டி எழுப்புறாங்க. எலியாவை எந்திரி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, நீ இப்படி பலவீனப்பட்டு படுக்க வேண்டியவன் கிடையாது, நீ சோர்ந்து போய் படுக்க வேண்டியவன் கிடையாது, உன்னை கொண்டு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, யாருக்கு அதிக பாடுகள், யாருக்கு அதிக சோதனைகள், யாருக்கு அதிக கஷ்டங்கள் வரும் தெரியுமா? ஆண்டவர் யார் மேல் அதிக திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ, அவர்களுக்கு தான் இந்த பாடுகள், அவர்களுக்கு தான் இந்த போராட்டங்கள், அவர்களைத்தான் பிசாசு சோர்ந்து போக சுற்றி சுற்றி வருவான். லூக்கா 32:31 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, சுளையினால் புடைப்பதற்கு பிசாசு உத்தரவு கேட்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அதற்காக வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கு பிசாசானவன் நம்மளை சுளைகளை புடைப்பதற்கு,
காரணம் என்ன தெரியுமா? சீமோன் பேதுரு மேல பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். இன்றைக்கு உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆதலால் தான் உங்களுக்கு அதிக போராட்டங்கள் வருகிறது. ஆதல தான் பிசாசு உங்களை உங்க கால்களை இடற வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் எழுந்திருக்க விடாதபடி உங்களை மாறி மாறி உங்களை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை, நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டியவர்கள். உங்களை தேவன் விரும்புகிறார். ஏசையா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. தேவன் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆனால் இந்த வார்த்தை கூட நம்ம காதில் போயிடக்கூடாதுன்னு பிசாசு என்ன செஞ்சுருக்கிறான்னா, நம்மளை சுற்றி பிரச்சனையாக வச்சுருக்கிறான். ஆனால் அதையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தை மேலே நீங்கள் விசுவாசம் வைங்க, ஒரு பெரிய விடுதலையை பார்ப்பீங்க. இன்றைக்கும் தேவன் தெளிவாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துவேன். கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு ஒரு டாக்டர், தேடி தேடி போவோம். இவர் காதுக்கு ஸ்பெஷல், இவர் கண்ணுக்கு ஸ்பெஷலாக பார்ப்பார், இவர் வந்து தலைக்கு ஸ்பெஷல், ஓடுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எல்லா பிரச்சனைகளையும் அவரால் சரி பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸில் வர பிரச்சனையும் சரி பண்ண முடியும், உங்கள் சபையில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ண முடியும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ண முடியும், உங்கள் சரீர பிரச்சனையும் சரி பண்ண முடியும். என்ன, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போட்டுருங்க, சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரையை போட்டுருங்க, தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள், தூங்கி எந்திரிச்சோன்னே இதை பண்ணுங்கன்னு சொன்னால் கரெக்டாக செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை மட்டும் கீழ்ப்படிய மாட்டோம். அதிகாலையில் தேடு அப்படின்னா தேடுறது கிடையாது. இந்த ஜாதி பிசாசு போகணும்னா உபவாசம் பண்ணி ஜெபினா அப்படி நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. உன் கிரியைகளை சரி பண்ணிக்கொள், சரி பண்ணுறது கிடையாது. கெட்ட சிந்தனைகள், கெட்ட பேச்சுகளை எடுத்து விடு, எடுக்கிறது கிடையாது. ஆனால் டாக்டர் சொல்கிறதெல்லாம் செஞ்சு விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் சொல்கிறத செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் துவக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் எந்த தடைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. எல்லா பலவீனங்களையும் அவரால் மாற்ற முடியும். 1 Corinthians 2:4 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில். ஹல்லேலூயா! தேவனுடைய பலத்தில் தான் உங்கள் விசுவாசம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறார். உங்கள் பலவீனமான காரியங்களை அவர் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இது சரீரமோ, இல்லை குடும்ப சூழ்நிலையா, இல்லை எதிர்காலத்தை குறித்த பயமா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத பலவீனமா, அது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். எந்த நாளில் தேவன் என் மூலமாய் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உன் பலவீனங்கள்லாம் மாறும். இந்த பிசாசு உங்களை பலவீனப்படுத்துவதற்கு என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அதுக்கு செவி கொடுக்காதீங்க, அதை பார்க்காதீங்க. அதை பார்த்தா தான், அதுக்கு செவி கொடுத்தா தான் உங்கள் பலவீனம் இன்னும் அதிகமாகும். அதனால இந்த நாளிலிருந்து பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று பைபிள் சொல்லுது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நேரத்தில் முழங்கால் படிக்கிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனமான காரியங்கள் இன்றைக்கு பலப்பட போகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த வேலையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கண்களை மூடி ஜெபிங்கள் என்னோடு சேர்ந்து. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒரு உதவி இறங்கட்டும் அப்பா. இவர்கள் எந்த இடத்துல கேட்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தையும் பலனை கர்த்தர் செய்வீராக. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு வல்லமை அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, அவங்க உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பலவீனமான பகுதிகள் பலனடையட்டும். குடும்ப காரியத்தை குறித்து கண்ணீர் வடிக்கிறார்களா, அந்த காரியத்தில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் தோற்று போனது போதும், பிள்ளைகள் கலங்கின நாட்கள் போதும், பிள்ளைகள் எழுந்து நிற்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகள் தோற்று போனதாய் சரித்திரம் இல்லையப்பா. இந்த பிள்ளைகளை எழுந்து நின்று அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். போது நண்பனாய் வருபவர், சொந்த பந்தம் விலகும் போது பாசம்